ஹே ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஜே ஜே ஹாப்பி ஹோம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சேனலில் லாஸ்ட் வீக்கெண்ட் வ்ளாக் தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சண்டே மார்னிங் லேட்டாக எழுந்ததுனால சிம்பிளான பிரெட் டோஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஆல்சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான மில்லட்ஸ் இட்லி தோசா பேட்டர் எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றதே நான் வந்து கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் உங்களோட ஐடியாஸை மறக்காமல் ஒரு கமெண்ட் எனக்கு கொடுத்துருங்க. ஸோ தட் வீடியோ போட நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மில்லட்ஸ் பேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவு நான் கம்பை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவு ராகி எடுத்திருக்கேன். இதோட நேம்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது கூடவே என்கிட்ட சிகப்பு அவல் இருந்துச்சு, அது ஒரு அரை கப் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம விருப்பம்தான், நம்ம எத்தனை மில்லட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இருந்தது, அதனால் நான் இதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ரெண்டு கப் அளவு அரிசி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்தா நாலு கப் வரும். அந்த நாலு கப்புக்கு ஒரு கப் அளவு உளுந்தும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட். இப்போ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றா ஊற வச்சிடலாம். நான் வந்து மிக்சர் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். ஸோ மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன், அதனால் நான் அப்படியே ஊற வச்சுட்டு மேலாக ஒரு 4 hours கழித்து அடுத்து அரைச்சிக்க வேண்டியது தான். ஸோ மேலாக இந்த மாதிரி நுரையாக இருக்கும் இல்லையா, இதை வந்து அப்படியே நம்ம மேலாக வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம அவல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நிறைய தண்ணி உறிஞ்சி தான் இருக்கும். ஸோ கம்மியாகவே தண்ணியை வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ தட் பேட்டர் வந்து ரொம்ப ரன்னிங் ஆகாமல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஒரு பாதி அளவு எடுத்து அரைச்சிக்க போகிறேன். இந்த மில்லட் பேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். அட்லீஸ்ட் ஒரு 5 hours ஆகுது நீங்கள் அரைச்சி வச்சு நல்லா புளிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு ஓவர் நைட் நம்ம ஃபோர்மெண்ட் பண்ண விட்டாலும் சரி, இல்லை ஒரு 5 to 8 hours நம்ம வச்சுட்டு தான் அப்புறமா வந்து இட்லியோ தோசையோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சிட்டோம்னா நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். என்னோடய கிட்ஸ் வந்து இட்லி ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு தோசை தான் பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஸோ தட் வந்து தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ரெண்டு பேட்சாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டேன். நம்ம மிக்சர் கிரைண்டர் ஜார்லேயே அரைச்சிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை, ஹார்டாக இருக்குமா அப்படிலாம் கிடையாது. இன்னுமே வந்து உங்களுக்கு ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக வேணும்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அரைச்சிங்கன்னா கூட அந்த மிக்சர் கிரைண்டர் வந்து சூடாகாமல் இருக்கும். இல்லையா நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் போட்டு மாவு அரைச்சிங்கன்னா அந்த ஹார்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேட்டர் வந்து இருக்காது. ஸோ இப்போ நான் அரைச்சிட்டேன். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு இதை நான் வந்து ஃபர்மெண்ட் பண்ண விட போகிறேன். கிட்ஸ் வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, ஐலாண்ட் மூவிக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி. ஸோ பொங்கல் லீவில் போகலான்னு பார்த்தோம், ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். ஓகே, மூவி வந்து ஓகேவாக இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லைனாலும் ஒரு என்னால் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருந்தது, போர் அடிக்காமல் போச்சு. ஸோ மூவி போயிட்டு வந்ததுக்கப்புறம் டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட் வந்து டின்னருக்கு குருமா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மஷ்ரூம் அண்ட் காலிஃப்ளவர் இருந்தது, அதை போட்டு குருமா பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சமாக க்ரீன் சில்லி, அப்புறம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் கீ சேர்த்துட்டு ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இந்த குருமா ரெசிபியும் நான் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் சேர்த்து நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா டொமேட்டோஸ் அண்ட் அந்த க்ரீன் லீவ்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து கோகோனட் பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 cup அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், 4-5 cashews, அப்புறம் கொஞ்சம் கசக்கசா அண்ட் சோம்பு, சீரகம் ஒரு 1/2 teaspoon வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட மஷ்ரூம் அண்ட் காலிஃப்ளவர் தான் இருந்தது, அது மட்டும் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா கேரட், பீன்ஸு, பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு இது மாதிரி எந்த வெஜ்ஜீஸ் வேணாலும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு குருமா ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வெஜ்ஜீஸ் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கோங்க, அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் போட்டு நல்லா வதக்குனப்புறம் தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு டம்ளர் வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வந்து
தேங்காய் பேஸ்ட்டும் இது கூடவே வந்து ஊற்றிட்டு கிளறாமல் அப்படியே மூடி வச்சுருவேன். எங்கள் மம்மி வந்து இப்படி தான் செய்வாங்க. ஸோ அம்மாவை பார்த்து பார்த்து எனக்கும் இதே மாதிரி பழகிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த குருமா அந்த தேங்காய் பேஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்ருக்கும். அதனால் இப்போவே நான் வந்து தேங்காவை ஊற்றிட்டு மேலாக கொஞ்சம் மல்லியலை புதினா வந்து சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 2-3 விசில் வச்சிங்கன்னா போதும், சூப்பர் யம்மியான வெஜ் குருமா வந்து ரெடி ஆகிடும். அண்ட் நம்ம மாவு வந்து நம்ம புளிச்சிருச்சு. நான் மில்லட் பேட்டர் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கலந்துட்டேன், சைடில் வலிச்சு விட்டு கலந்துட்டேன், ஸோ தட் வீடியோ எடுக்க முடியல. இப்போது நீங்கள் வந்து தோசை இல்லை இட்லி ஊற்றி பாருங்கள், செம்மையாக இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே பெருசாக உங்களுக்கு தெரியாது இது மில்லட்ஸில் செஞ்ச தோசை அப்படின்றதெல்லாம். என்னோடய கிட்ஸ் வந்து இந்த மாதிரி தோசையாக கொடுத்துட்டோன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு அழகாக சாப்பிட்டு வச்சுருவாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி தான் இட்லி, அதாவது நார்மல் இட்லி அரிசியில் மாவை ஒரு வாட்டி அரைப்பேன், அண்ட் தென் மில்லட்ஸ் மாவு ஒரு டைம் ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் கேப் விட்டு நான் அரைச்சினா வந்து அந்த வீக்லி எனக்கு 2 டைம்ஸ் அரைச்சினா போதும், கரெக்டாக ஈக்குவலாகிடும். ஸோ மில்லட்ஸ் வந்து உங்களால் ஃபுட்டில் சேர்த்துக்க முடியலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு வேன்னு சொல்லலாம், மில்லட்ஸ் நம்ம இன்டேக் பண்ணுறதுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பாருங்கள், கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. கூடவே நான் செஞ்ச குருமா இருந்துச்சு. நான் சாப்பிட்றதுக்குள்ளே கிட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக தான் நான் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட போகும்போது ஒரு வெஜ் கூட எனக்கு மிஞ்சலை, கிட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஸோ வெறும் குருமா தான் இருந்தது. ஸோ நான் குருமா எடுத்துக்கிட்டு கூடவே வந்து இட்லி பொடியும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய டின்னரை ஹெல்த்தியாக நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க வந்து மேக் ஓவர் ஆர்டிஸ்ட், அவங்க ஆல்சோ அவங்க மெஹந்தி அண்ட் ஆரி ஒர்க் சாரி ப்ளீ ப்ளீட்டிங்னு சொல்லிட்டு மேக் ஓவருக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க. புதுக்கோட்டையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து ஃபெச் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஒர்க்குமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் பண்ணி கொடுப்பாங்க. என்னோடய ப்ளவுஸ்க்கெலாம் சூப்பராக அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ப்ரைடல் ஒர்க், பார்ட்டி ஒர்க்னு எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். பர்த்டே பார்ட்டி, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்னு எதாக இருந்தாலும் சரி மறக்காமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை.